புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள குன்னத்தூரில் 6,941 கோடி ரூபாய் மதிப்பிலான காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டிராக்டரில் வந்து அடிக்கல் நாட்டினார். இந்த இணைப்பு திட்டம் மூலம் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் உள்ள 69,962 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் முட்டை இடுவதற்காக கரைக்கு வந்தபோது சேற்றில் சிக்கிய அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமையை வனத்துறையினர் மீட்டு கடலில் விட்டனர். நாடு முழுவதும் கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தில் புதிதாக 12,54,000 தொழிலாளர்கள் இணைந்துள்ளதாக வருங்கால வைப்பு நிதி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் 29,12,000 உறுப்பினர்கள் மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத், தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் இருந்து சேர்ந்துள்ளனர். கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் வேலுமணி இன்று தொடங்கி வைத்தார். போட்டியில் வென்ற காளைகள் மற்றும் வீரர்களுக்கு உடனடி பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் சிறந்த காளையின் உரிமையாளருக்கு மாருதி கார்கள் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 1,000-க்கும் மேற்பட்ட காளைகள், 750-க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். சசிகலாவை வரவேற்று போஸ்டர் ஒட்டியது நான் இல்லை என்று தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அடுத்த எரதி மக்கால்பட்டி அதிமுக கிளை செயலாளர் ஆர் வேல்முருகன் மறுப்பு போஸ்டர் ஒட்டியுள்ளார். இவரது பெயரில் 2 வாரங்களுக்கு முன்பு சசிகலாவை வரவேற்று ஒட்டப்பட்ட போஸ்டரில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும், அதிமுகவை வழிநடத்த வரும் பொதுச் செயலாளர் சின்னம்மா என்று இருந்தது. அதிமுக கூட்டணி பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்டு நிர்பந்திக்க மாட்டோம் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா அருகே உள்ள மைதானத்தில் அதிமுக சார்பில் நடந்த கூட்டத்தில் காலி சேர்களை படம் பிடித்த செய்தியாளரை அதிமுக நிர்வாகிகள் தாக்கினர். உடனடியாக மைக் பிடித்த அமைச்சர் எஸ்பி வேலுமணி அந்த நிர்வாகிகளை கண்டித்ததோடு நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்தார். தயவு செஞ்சு நடக்க வேண்டாம், யாராக இருந்தாலும் நடத்துகிற பொறுப்பாளரும் இது கட்டுப்பாடோடு இருக்கணும். நமக்கு வந்து பத்திரிகை நம்ம என்ன செய்தி இருந்தாலும் வெளியே மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முடியும். இங்கே வந்திருக்கலாம் ஒரு கூட்டம் தான், ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேருக்கு கொண்டு போய் சேர்த்தது யார், பத்திரிகை நண்பர்கள் தான். எனவே நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் எப்பொழுதும் நட்பாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா இருப்பாங்க. நம்முடைய மாவட்டம் அப்படித்தான், அப்படித்தான். ஆகவே தயவு செஞ்சு இதே போன்ற நிகழ்வு இன்னும் தொடர்ந்து கண்டிப்பாக எந்த நேரத்திலும் கண்டிப்பாக இதோட முற்றுப்புள்ளியாக இருக்கணும், கண்டிப்பாக நடக்கக்கூடாது. எனக்கு உண்மையாலுமே இங்கே வந்து இறங்கினதுமே அதை கேட்ட நானே வரும்போதே ஒரு மாதிரி எனக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, நம்மளால சீக்கிரம் வர முடியாதுன்னு நினச்சிட்டு வந்தேன். இதை நினைச்சு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துது. அதே பத்திரிகை நண்பர்களுக்கும் யாரும் வருத்தப்பட வேண்டாம், அந்த செய்தி எங்களுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு நிறைய வருத்தம் தருகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எல்லார் முகத்திலையும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்க மயில். ஏன்னா பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் பினிஷிங், உங்க மனசுக்கு பிடிச்ச டிசைன்ல 100% ஹால்மார்க் தங்க நகைகள். தமிழ்நாட்டிலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்க மயில மட்டும்தான். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையங்களில் பிப்ரவரி 14 இருந்து 20 வரை 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ 121 கிராம் கடத்தல் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, நெல்லை, சேலம், தேனி, நீலகிரி, தர்மபுரி,
கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலிடத்தில் மேற்கு திசை காற்றில் ஏற்பட்டுள்ள சுழற்சி காரணமாகவும், கீழடுக்கில் கிழக்கு திசை காற்றில் ஏற்பட்டுள்ள காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு தமிழகம், புதுவை, கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு புதுவை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் தேனி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சம் 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் புதுவை மற்றும் கடலூரில் அதிகபட்ச மழை அளவாக 19 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. மேலும் மணிமுத்தாறு 10 சென்டிமீட்டர், பாபநாசம் 8 சென்டிமீட்டர், நீலகிரியில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்தது. இந்திரா காந்தி சதுக்கம், ராஜீவ்காந்தி சதுக்கம், ECR சாலை, சிவாஜி சிலை ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்தியா பாகிஸ்தான் போரில் இந்தியா வெற்றி பெற்றதன் 50வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் கோவை சூலூரில் உள்ள விமானப்படை தளத்தில் வான் சாகச காட்சிகள் நடைபெற்றது. 1971 இந்தியா பாகிஸ்தான் போர் வெற்றியின் 50வது ஆண்டு நினைவை கொண்டாடும் விதமாக இந்திய ராணுவம் சார்பில் சென்னை ஆபீசர்ஸ் இன்ஸ்டிடியூட் மைதானத்தில் ஸ்வர்ணியம் விஜய் ரன் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் ஓட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 கிலோமீட்டர் ஓட்டத்தை தமிழக தலைமை செயலாளர் ராஜீவ் ரஞ்சன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 1100 பேர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் இறுதியில் போட்டியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்கள், பதக்கம் வழங்கப்பட்டது. ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய ஆயுதங்களின் மாதிரிகளும் இந்த நிகழ்ச்சியில் வைக்கப்பட்டிருந்தன. ஆயுதங்களின் பயன்பாடு குறித்தும் பார்வையாளர்களுக்கு விரிவாக விளக்கப்பட்டது. சசிகலா டிடிவி என்ன செய்வது நல்லது என சாணக்கியாவின் சமூக வலைதளங்களில் எழுப்பிய கேள்விக்கு 62,537 பேர் வாக்களித்துள்ளனர். அவர்களுள் அதிமுகவுடன் இணைவது என்று 59.05% பேரும், அமமுகவை பலப்படுத்துவது என்று 40.95% பேரும் வாக்களித்துள்ளனர். நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி.